वणकानंद दयानंदमान தயவத்திரு என்பதாக அடிக்கடி சொல்லப்படும் என்ற ஒரு வார்த்தை ஆகினாலே அதை ஏற்று வருகை தருகின்ற ஒரு சூழலை இறையர்களும் குருவர்களும் எனக்கு அளித்தது. எனக்கு முன்னே பேசிய அன்பர்கள் பலரும் பல செய்திகளை சொல்லியிருந்தாலும் கூட நான் வணக்கத்துக்குரிய சிலம்பொலியாரை எப்பொழுதுமே அவர் நினைவில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நான் சொல்லுகின்ற வழக்கம் தேவாரத்திலே ஓசை ஒலியலாம் ஆனாயிலேயே என்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு தொடர் வருகிறது. அவர் முதல் முதலே சீர்காழியிலே வந்து அவருடைய தலைமையில் நானும் அவரும் கலந்து பேசுகின்ற அந்த காலத்திலே சொன்னேன், உங்களை சிலம்பொலி என்று சொல்லுவதை விட சிலம்பு ஓசை என்று சொல்லுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் ஓசைகள் ஓசை என்பதாக நாங்கள் தத்துவத்திலே அமைத்துச் சொல்வோம். ஓசை ஒலியலாமானாயினையே என்ற ஓசைக்கு முதலிடம் கொடுத்திருப்பதனாலே சிலம்பொலியார் அவர்களை என்னை பொறுத்தவர்களும் சிலம்பு ஓசையார் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கு. ஏனென்றால் உலகத்தையெல்லாம் ஓசைகிறவர் ஓசை என்ற ஒரு பொருளிலே அவர் அமைத்து காணலாம் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி தலைமையேற்றிருக்கின்ற அவர்கள் திருவடிகளை வணங்கி வைத்துக் கொண்டு என்னுடைய தலைப்பாக அமைந்திருப்பது திருவாசகத்தை பற்றிய செய்தி. அதை பற்றிய ஒரு கட்டுரையை நான் அமைத்திருக்கிறேன். திருவாசகத்தை எடுத்தால் அது மிகவும் நீளமாக அமைத்து செல்லும். என்றாலும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி என்னுடைய கால அளவை நிறைவு செய்யலாம் என்பதாக நினைக்கிறேன். திருவாசகத்திலே முதல் பகுதி சிவபுராணம் என்பதாக அமையும். அந்த சிவபுராணம் என்ற முதல் பகுதியில் 63 புராணங்களை மணிவாசகர் பெருமான் சொல்கிறார். சிவபுராணத்தில் மட்டும் 63 புராணம் சொல்கிறார். அவற்றையெல்லாம் நான் விரிவாக சொல்லவில்லை. 63 என்பதாக நாம் நினைத்து கொண்டால் ஒரு வழி சிவபுராணத்துக்கே 63 புராணம் அமைந்திருக்கிறது என்பதாகவும் கொள்ளலாம். ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரிந்தவரை நான் மற்றவர்கள் போவதை விரைவில் போனால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு என்பதற்காக சொல்லுங்க. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பதாக சொல்லுகிறார். இந்த இழைத்தேன் என்ற ஒரு சொல்லை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு என்னுடைய காரணம் சொல்லலாம். இந்த பிறப்பில் நாம் இழைத்தது பற்றியோ அது இதற்கு முன்னே பேசிய அமைப்பு போல உடல் அமைப்பு இளமையாக இருந்து அல்லது மீசை போன்ற நடைகள் எல்லாம் தோன்றிய சாதனங்கள் எல்லாம் இடத்திற்கு பேசுவதை நான் செவிமடைத்திருந்தேன். இழைத்தல் என்பதற்கு மணிவாசக பெருமான் கருதுகின்ற உரை பணி செய்தேன் என்பது பொருள். எல்லா பிறப்பும் நான் பிறந்தாலும் கூட எல்லா பிறப்பிலேயும் நான் எடுத்த உடம்புக்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் பணி நிறைவு என்பதாக பா நீ என்பதாக போட்டு ஓய்வு பெற்றவர்களை அமைத்து சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது. ஆனால் பொதுவாக இழைப்பாளைய ஆசிரியர் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஓய்வு பெற்றவர்களுக்கு இழைப்பாளைய ஆசிரியர் என்று சொல்லுகின்ற ஒரு மரபு ஒன்று உண்டு. அப்போ இழைப்பு என்பது பணியை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. இழைத்தல் என்பது நாம் இப்போ சொல்லுவது இழைச்சி போன அவன் வெளியிட்டு போனான் என்பதற்கு இழைப்பு என்பதாக சொல்கிறோம். இழைப்பு என்ற ஒரு நோய் கூட சூட்டப்படுகிறது. ஆனால் இழைத்தல் என்ற சொல்லுக்குரிய மணிவாசக பெருமான் காலத்தில் வழங்கிய அந்த பொருள் என்ன என்று கேட்டால் இழைத்தல் என்றால் பணியாற்றுதல். எல்லா பிறப்பும் பிறந்தேன், பல பிறவிகளை அவர் அடக்கி சொல்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்தேன், எல்லா பிறப்பிலேயும் நான் பணி செய்தேன்.
எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் படித்தேன். ஆனா என்ன நுட்பத்தை அவர் சொல்லுகிறார் என்று கேட்டால், எல்லா பிறப்பும் பிறந்தேன், எனக்கு பணி செய்ய வேண்டிய இந்த உடம்புக்கு நான் பணி செய்தேன். இந்த உடம்பு எதற்காக அமைக்கப்பட்டது என்பதாக கேட்டால், எனக்கு பணி செய்வதற்காக. கருவி காரணங்கள் என்பதாக தத்துவம் சொல்லும். கை எதற்கு என்றால், எனக்கு பணி செய்வதற்காக, நான் அமர்வதற்காக, நான் பேசுவதற்காக, இப்படி எல்லாம் எனக்கு பணி செய்வதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டது.